தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சர் தினகரன் தான் அப்படின்னு பத்த வச்சிருக்காரு அதிமுக எம்எல்ஏ. இப்படி அவன்டா பத்த வச்சுது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. எஸ், தமிழகத்தினுடைய அடுத்த நிரந்தர முதலமைச்சரா டிடிவி தினகரன் வருவாரு அப்படின்னு சொல்லி நிலக்கோட்டை அதிமுக எம்எல்ஏ தங்கதுரை கொளுத்தி போட்டிருக்காரு. ஜெயலலிதா அவர்களுடைய மறைவை அடுத்து ஓபிஎஸ் தமிழக முதலமைச்சரா பதவியேற்றாரு. இதை தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்களுடைய செயல்பாடுகள் ரொம்பவே பாராட்டக்கூடியதா இருந்தது அப்படின்னு பொதுமக்கள் தெரிவிச்சாங்க. ஏன், வர்தா புயல், ஜல்லிக்கட்டு விஷயம் போன்ற பிரச்சனைகள்ல கூட ஓபிஎஸ் அவர்கள் நல்ல முடிவை தான் எடுத்திருந்தாரு. இப்படி நல்லா போயிருந்த ஆட்சியில முதன் முறையா கைய வச்சாரு அமைச்சர் உதயகுமார். பொது செயலாளராக இருக்கிற சசிகலா முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு முதல கொளுத்தி போட்டாரு. அடுத்தது நாடாளுமன்ற துணை சபாநாயகரான தம்பிதுரை கட்சியின் பொது செயலாளரே முதலமைச்சர் ஆக வேண்டும் அப்படின்னு அடுத்தது கொளுத்தி போட்டாரு. சசிகலா ஆதரவாளரான திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அதிமுக எம்எல்ஏ தங்கதுரை பொதுமக்களுடைய கடும் எதிர்ப்புக்கு நடுவே போலீஸ் பாதுகாப்போட அலுவலகம் வந்திருக்காரு. அப்போ பேசிய தங்கதுரை, தொகுதி மக்கள் கட்சி நிர்வாகிகளுடைய தீவிர ஆலோசனைக்கு பிறகே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் தொடர்ந்து பேசிய அவர், ஜெயலலிதா இருந்த போதே கட்சி பணிகளை ஆற்றியவர் தினகரன் அப்படின்னும், அவர் கட்சிக்கு நல்லதே செஞ்சிருக்காரு, அவர் கூடிய விரைவிலே முதலமைச்சர் ஆகும் காலம் வரும் அப்படின்னு கொளுத்தி போட்டாரு. ஏற்கனவே ஓபிஎஸ் பத்தி இப்படி கொளுத்தி போட்டுதான் அவர் பதவியை விட்டே நீக்கிட்டாங்க. இதையடுத்து இதே போல இப்போ தங்கதுரை கொளுத்தி போட்டிருக்கிற இந்த விஷயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவருடைய முதலமைச்சர் பதவியை தக்க வைக்க வச்சுக்குமா இல்லையான்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இனி இது போல அடுத்தடுத்த சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்கா டிவி.